தமன் அவர்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரா மகேஷ் பாபு எல்லாத்துக்குமே இதுதான் காரணமா அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டு ஹைதராபாத்தில் ஹைதராபாத்ல வந்து பார்த்தோன்னா தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு தனது இருபத்தி எட்டாவது படத்துல நடிச்சு வந்துட்டு த்ரிவிக்ரம் இயக்கும் இந்த படத்தில் டைட்டில் குண்டூர்காரம் என்ற கடந்த மாதம் படக்குழு அறிவித்திருந்தது மகேஷ் பாபுவினுடைய குண்டூர்காரம் படத்திற்கு தமிழ் இசைமைப்பாளராக கமிட் ஆகியிருக்கார் இந்த படத்தில் மகேஷ் பாபுக்கும் தமனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக டோலு வீட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு தமனுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு மகேஷ் பாபு தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக கலைக்கி வருகிறார் மகேஷ் பாபு இதுவரை இருபத்தி ஏழு படங்களில் மட்டுமே நடித்திருக்கக்கூடிய மகேஷ் பாபுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க தற்போது திரிவிக்ரம் இயக்கத்தில் தனது இருபத்தி எட்டாவது படத்தில் நடித்து வருகிறார் மகேஷ் பாபு இந்த படத்தில் டைட்டில் குண்டூர்காரம்

முதல் நாளில் இருந்து இயக்குனர் திரிவிக்ரம் மகேஷ் பாபு இடையில் தகராறு ஏற்பட்டிருக்கு அதற்கு காரணமே தமன் தான் அப்படின்னு சொல்லப்படுது தமனின் இசையும் அவரது ஆட்டிடியூடும் பாபுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது இதனால் குண்டூர்காரம் படத்திலிருந்து தமனை நீக்க வேண்டும் அப்படின்னு பாபு அழுத்தம் கொடுத்திருக்காரு ஆனால் தமன் திரிவிக்ரம் இடையே நெருங்கிய நட்பு இருப்பதால் அது நடக்காமல் போயிருக்கு மேலும் குண்டூர்காரம் டைட்டில் டீசரில் தமனின் பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது இதனால் அப்செட்டான மகேஷ்பாபு குண்டூர்காரம் படத்தின் பாடல்கள் அனைத்தும் தரமாக இருக்கணும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காராம் குறிப்பிட்ட நாட்களுக்குள் பாடல்களை முடித்துக் கொடுக்க பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காராம் அப்படி இல்லை என்றால் தவணை நீக்கிவிட்டு ஜி வி பிரகாஷ் குமாரை கமிட் செய்ய மகேஷ் பாபு முடிவெடுத்திருக்காராம் ஏற்கனவே இது குறித்த வதந்தி பரவிய போது தமன் நக்கலாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் மகேஷ் பாபு தமன் பிரச்சனையை விஸ்வரூபம் எடுத்திருக்கு டோலிவுட்டில் ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு இன்னொரு பக்கம் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்க இருக்கக்கூடிய படத்திற்கும் தமன் இசையமைக்கிறார் இப்போ இந்த செய்திகள் வெளியாகியிருக்கு தற்போது அது குறித்து ரசிகர்களிடம் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் நன்றி வணக்கம்